ஜூலை 11 அதிமுக பொதுக்குழு செல்லாது என தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் துரைசாமி, சுந்தர்மோகன் அமர்வு முன்பு இபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் ஆஜராகி கோரிக்கை. மீண்டும் இணைந்து செயல்பட தயார் என ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்த நிலையில் அதனை புறந்தள்ளி எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு. அதிமுக அலுவலக சாவி ஒப்படைப்பு விவகாரத்தில் இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற ஓபிஎஸ் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். இடைக்கால தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. விரிவான விசாரணை மேற்கொள்ளாமல் எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது. ஓபிஎஸ் வழக்கில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரால் வார்த்தெடுக்கப்பட்ட அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை சிலர் தங்கள் வசப்படுத்த நினைக்கின்றனர். சென்னை பசுமை வழிச்சாலை முகாம் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அதிமுக இரு அணிகளாக பிரிந்த நிலையில் பின்னர் 2017 இரண்டு அணியும் ஒன்றாக இணைந்தது. 2017 பொதுக்குழு கூட்டப்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதிமுகவில் ஒற்றை தலைமை வேண்டும் என்பதை பெரும்பான்மை நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்களின் விருப்பமாகும். அனைவரின் விருப்பத்தையும் ஏற்றே அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கட்சியின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக செயல்படும் போதும் அதிமுக அலுவலகத்தை சூறையாடிய நிலையில் அவருடன் எப்படி இணைய முடியும்? இணைந்து செயல்பட தயார் என ஓபிஎஸ் அழைப்பு விடுத்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்க ஏதுவாக அவசர சட்டம் இயற்றுவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. சட்டத்துறை உள்ளிட்ட துறைகளின் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், டிஜிபி, சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டோர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பு. சென்னை நிதி நிறுவன கொள்ளை சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது. தப்பியோடிய நபர்களை தேடி தனிப்படை போலீசார் பெங்களூர் ஆந்திராவுக்கு விரைந்தனர். அதிக கட்டணம் வசூலித்த ஆம்னி பேருந்துகளுக்கு 11 லட்சம் ரூபாய் அபராதம். போக்குவரத்து துறை சார்பில் 953 பேருந்துகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக தகவல். இலவசங்கள் அறிவிப்பு தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதத்தின் போது தலைமை நீதிபதி கருத்து. குஜராத் மாநிலத்தில் சூரத் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை நீடிப்பு. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. டாமன் டையூ அருகே படகு பழுதாகி 14 மீனவர்கள் நடுக்கடலில் தவிப்பு. ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு அழைத்து வந்த கடலோர காவல்படை வீரர்கள். 5G தொழில்நுட்பம் டிசம்பருக்கு பின்னரே நடைமுறைக்கு வரும் என தகவல். முழு அளவிலான சேவை அமலாக 2.5 ஆண்டுகளாகும் என தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கணிப்பு. 5G அலைவரிசைக்காக 4 ஆண்டு தவணை தொகையை முன்கூட்டியே செலுத்தியது ஏர்டெல். ரிலையன்ஸ் ஜியோ, ஓடபோன் ஐடியா உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் 18,000 கோடி ரூபாய் செலுத்தியதாக தகவல். வட மாநிலங்களில் களை கட்டிய கோகுலாஷ்டமி கொண்டாட்டங்கள். மதுரா, அயோத்தி உள்ளிட்ட நகரங்கள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிப்பு. ஈரோட்டில் 16 வயது சிறுமியின் கருமுட்டை விற்ற வழக்கில் 4 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. சிறுமியின் தாய், வளர்ப்பு தந்தை, இடைத்தரகர் ஆகியோர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பு. கும்பகோணம் அருகே வாகன ஓட்டிகளுக்கு ஆபத்தை விளைவிக்க காத்திருக்கும் மின்கம்பங்கள். சாலைக்கு நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றாமல் சாலை விரிவாக்கம். கேரளா சவாரி என்ற பெயரில் ஆன்லைன் டாக்ஸி சேவையை தொடங்கியது கேரள அரசு. 8% மட்டுமே ஓட்டுநர்களிடம் சேவை கட்டணமாக பெறப்படும் என அமைச்சர் சிவன்குட்டி தகவல். குளச்சல் முட்டம் துறைமுகங்களில் விற்பனைக்கு குவிந்த கொழிசாலை ரக மீன்கள் 1 கிலோ 20 ரூபாய்க்கு விலை போனதால் கேரள வியாபாரிகள் வாங்கிச் செல்ல ஆர்வம்.
தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலின் வீட்டின் மீது மர்மநபர் காரால் மோத முயன்ற விவகாரம். பணியில் இருந்த 3 கமாண்டோ வீரர்களை டிஸ்மிஸ் செய்து மத்திய அரசு நடவடிக்கை. அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் F-16 போர் விமானத்தை காட்சிப்படுத்தியது தைவான். சீன விமானங்கள் 2 வாரங்களுக்கு முன் போர் பயிற்சியில் ஈடுபட்ட நிலையில் பலத்தை காட்ட திட்டம். இந்தியா ஜிம்பாப்வே அணிகள் மோதும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடக்கிறது. 3 ஆட்டங்கள் தொடரை இந்தியா வெற்றியுடன் தொடங்குமா என எதிர்பார்ப்பு.